எல்லையில்லா பேரன்பினார் கடைமகன் ஆகிய என்னையும் காவிய கவிஞராய் கண்டறிந்து செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 343வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 344வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம், அயோத்தி பருவம், மந்தரை காலம். மன்னனாகிய தயரதன் உனது துன்பத்தை காண மனம் பொறுக்க மாட்டான் என்பதால் உறுதியாக உனக்கு வெற்றியே கிடைக்கும் என மந்தரை கைகேயியிடம் கூறுதல். பாடல் எண் 344. எப்போதும் இன்பத்தின் இறைவி என்றே நன்கு வாழ ஒப்பில்லா நடிப்பதனால் உன்னவனை வென்றிடுவாய். இப்புவியின் மன்னன் அவன் ஏற்கான் உன் துன்பமதால் தப்பாமல் வெற்றி வரும் தவறாதே நின்று வெல்வாய். இதுவே அந்த 344வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். எப்போதும் இன்பத்தின் இறைவி என்றே நன்கு வாழ என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், மன்னன் தயரதனிடம் கைகேயி எவ்வாறு நடந்து கொண்டால் தனது திட்டம் வெற்றியடையும் என்பது குறித்து மந்தரையானவள் கைகேயியிடம் மீண்டும் பேசினாள். அன்பு கொண்ட கைகேயியே, மேலும் கேட்பாய். நீ இந்த அரண்மனையில் எப்போதுமே மகிழ்ச்சியுடன் இன்பம் அனைத்தையும் அனுபவித்து எந்தவித துன்பமும் இன்றி எல்லா நாளுமே இன்பங்களின் தலைவியாய், இன்பங்கள் யாவற்றையும் ஆளும் இறைவியாய் என்றென்றுமே நிலைத்து வாழ வேண்டும் என்றார். ஒப்பில்லா நடிப்பதனால் உன்னவனை வென்றிடுவாய். யான் கூறிய யாவற்றையும் தவறாமல் நீ கடைபிடித்து சிறப்பாக நடித்து செயல்பட்டால் உனது அத்தகைய செயல்பாடுகள் மூலமாக உனது கணவனும் இந்த கோசல நாட்டின் மன்னனுமாகிய தயரதனிடம் உனது உள்ளம் கொண்ட எண்ணங்கள் யாவற்றையும் வெற்றிகரமாக சொல்லி அந்த இரண்டு வரங்களையும் அவனிடமிருந்து வாங்குவதில் வெற்றி பெற்று விடுவாய். இப்புவியின் மன்னன் அவன் ஏற்கான் உன் துன்பமதால் மஞ்சத்தில் துயில் கொள்ளாமல் வெறும் தரையிலே படுத்திருந்தால் உனக்கு ஏதோ மனத்துன்பம் என்று மன்னன் எளிதாக அறிந்து கொள்வான். அவ்வாறு அறிந்து கொள்ளும் அவன் உனக்கு ஏதோ துன்பம் ஏற்பட்டுள்ளது என்பதையும் அறிந்து கொண்ட உடனேயே பதறி துடித்து போய் விடுவான். அதனை தாங்கிக் கொள்ளவும் மாட்டான். உடனே உனது மனக்குறையை தீர்த்து வைப்பான் என்பதால் தப்பாமல் வெற்றி வரும் தவறாதே நின்று வெல்வாய். நீ இவ்வாறாக செயல்படுவதன் மூலமாக உறுதியாக நமது நோக்கம் வெற்றியை அடையும். ஆகவே உன்னிடம் யான் கூறியவாறே நீ செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றியே கிடைக்கும் என்பதால் திட்டமிட்டபடியே அனைத்தையும் செய்து பெரும் வெற்றியை அடைவாயாக என்றாள். இதுவே இந்த 344வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 345வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.